ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே சிஎஸ்கே நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் ஆக்ஷனில் யார் யார் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது எந்தெந்த பிளேயரை எத்தனோ கோடி ரூபாய் வரையும் கொடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சிஎஸ்கே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி மற்றும் ஆக்ஷன் பிளேயர்கள் டார்கெட் லிஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரையும் பாருங்கள் பாருங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஎஸ்கெனி ஆப்ஷனுக்கு முன்பு எட்டு முக்கிய வீரர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு பேக்கப் வீரர்கள் இதனால ஆப்ஷன்ல சிஎஸ்கேனி மூன்று இந்திய வீரர் மற்றும் மூன்று ஃபாரின் வீரரை வாங்க வேண்டிய இடத்துல இருக்காங்க இதில் சிஎஸ்கேனி பெஸ்டோக் போன்ற தரமான ஆல்ரவுண்டர் அதே போல் ஐம்பத்தி ரெண்டு போல் தரமான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கேனி இதனால் சிஎஸ்கேனி ஆக்ஷனுக்கு முன்பு முப்பத்தி ரெண்டு கோடியே பத்து லட்ச ரூபாய் வைத்து களமிறங்குறாங்க ஸோ சிஎஸ்கேனி முதல் டார்கெட்டாக ஐம்பத்தி ரெண்டுக்கு பதிலாக வாங்குறது வாங்குறதுதான் சாருக்கான பஞ்சாப் அணி ஒம்பது கோடி ரூபாய்க்கு கொடுத்த ஆக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க இந்த வாட்டி ஷாருக்கான டார்கெட் பண்ணுற அணியா எஸ்ஆர்ஹச் பஞ்சாப் சிஎஸ்கே கேகேஆர் குஜராத் போன்ற அணிகள் இருக்கு ஸோ ஷாருக்கான சிஎஸ்கே வாங்கினா கண்டிப்பாக அதிகபட்சம் பன்னெண்டுலேருந்து பதிமூணு கோடி ரூபாய் வரையும் செலவு பண்ணணும் அப்படி சிஎஸ்கே எதிர்பார்க்கிற தொகைக்கு ஷாருக்கான் கிடைக்கலனா இரண்டுலேருந்து நான்கு கோடி ரூபாய்க்குள்ள ஆக்ஷனில் கிடைக்கிற மனிஷ் பாண்டே கருண் நாயர் போன்ற வீரர்களை சிஎஸ்கே அணி கண்டிப்பாக வாங்குவாங்க ஸோ சிஎஸ்கேனுடைய முதல் டார்கெட் ஷாருக் அப்படி அவர் கிடைக்கலன்னா கண்டிப்பாக மனுஷ் பாண்டே கருண் நாயர் சிஎஸ்கேனுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும் அவங்கள சிஎஸ்கே அணிக்குள்ளே எடுத்து பயிற்சி கொடுத்து ஃப்ரீடமாக விளாட வைப்பாங்க ஸோ எப்படி தற்போது ரகானே ஐம்பத்திராயிரம் வயதான காலகட்டத்தில் சிறப்பாக சிஎஸ்கேனிக்காக விளாட்றாங்களோ அதே போல் இவங்க விளாட வாய்ப்பு இருக்குது அப்படி குறைந்த தொகையில் இவங்க ரெண்டு பேரும் கிடச்சா கண்டிப்பாக ஃபாரின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக சிஎஸ்கனி டார்கெட் பண்ணுவாங்க அந்த வகையில் ஆஸ்திரேலியா வீரர் ரவி மற்றும் டேனியல் மிச்சல சிஎஸ்கனி ஐம்பத்தி ராயுக்கு பதிலாக பேக்கப் வீரராக அணி வாங்க வாய்ப்பு இருக்குது இவங்களுடைய அடிப்படை தொகையிலிருந்து ஐந்து கோடி கிடைச்சா கிடைச்சா அணி ஷாருக்கானுக்கு பதிலில் இந்த ரெண்டு வீரர்களில் யாராச்சும் ஒரு ஆளை டார்கெட் பண்ணி வாங்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிஎஸ்கேனி பெல்ஸ்டோக்கு பதிலாக தரமான ஒரு ஆல்ரவுண்டரை கண்டிப்பாக எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அப்படி பார்த்தா சதுல்தாகூர் தான் ஆக்ஷன்ல சிஎஸ்கேனிக்கு செட் ஆகக்கூடிய ஆல்ரவுண்டராக இருக்கார் ஏற்கனவே சிஎஸ்கேனிக்காக விளாண்டுருக்கார் ஸோ சதுல்தாகர் டார்கெட் பண்ணுற வகையில் குஜராத் எஸ்ஆர்ஹெச் கே டெல்லி இருக்காங்க ஆனால் சிஎஸ்கினி சதுல் தாக்கூருக்காக பதினைந்து கோடி ரூபாய்க்கு மேலே ஆக்ஷனில் செலவு பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால சதுல் தாக்கரை சிஎஸ்கினி கண்டிப்பாக பிஜோக்கு பதிலாக டார்கெட் பண்ணுவாங்க சர்துல் தாக்கர் மிஸ் ஆனால் ஹர்ஷர் பட்டேல்தான் சிஎஸ்கினியுடைய அடுத்த டார்கெட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஹர்ஷர் பட்டேலுக்காக சிஎஸ்கேனி எட்டு கோடி ரூபாய் வரையும் கோட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இவரும் கிடைக்கிறனால தான் ஃபாரின் வீரருக்கு போவாங்க ஏன்னா போன வருடமே பெஸ்டோக் அலுவலாக இருக்கும்போது பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்க முடியலை ஏன்னா ஏற்கனவே நான்கு ஃபாரின் ஸ்லாட் சிஎஸ்கே அணியில் வந்து ஓவராச்சு இதனால் பெஸ்டோக்கு வாய்ப்பு கிடைக்கல ஸோ இதனால் பெஸ்டோக்கு பதிலே இந்திய வீரர் தான் சி சிஎஸ்கே அணி வந்து நிரப்ப பார்ப்பாங்க அப்படி மிஸ் ஆனால் தான் கோக்சிக்கு போவாங்க ஏற்கனவே கோச்சி சிஎஸ்கே அணி சவுத் ஆஃப்ரிக்கா ஐபிஎல் அணிக்காக விளாண்டுட்டு இருக்காங்க இதனால சிஎஸ்கேனுடைய முதல் தேர்வாக கோசி தான் இருப்பாங்க கோசிக்கும் போட்டி அதிகமா இருக்கு ஒருவேளை சிஎஸ்கேனிக்காக விளாண்டுருக்காங்க சிஎஸ்கே ஒருப்பையை விட்டு சிஎஸ்கே அணி அடுத்த சான்ஸா வச்சு ஆக்சன்ல தட்டி தூக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சிஎஸ்கேனி அழிந்து ஒதுக்கி வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சிஎஸ்கே அணியோடைய தொழுப்பு சீட்டா ஒரு சீசன் இவர் இருந்திருக்கார் இவங்க கிடைக்கலன்னா சிஎஸ்கேனி அடுத்தபடியா பேட் கம்மிங்ஸ் மிச்சில் ஸ்டார்க்கை வாங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருமே ஐபிஎல்லில் பல அணிகளுக்காக விளாண்டாலும் அந்த அணிகளுக்காக மோசமாக தான் விளாண்டுருக்காங்க ஆனால் சிஎஸ்கே அணிக்கு இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் வந்தால் அவங்களுடைய பெஸ்ட்டு ஐபிஎல் சீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி இவங்கள சிஎஸ்கே அணி ஆக்ஷனில் அவங்க நினைக்கிற தொகைக்கு கிடச்சா வாங்கிடுவாங்க அடுத்ததாக டின் சவுதி மாரியும் சிஎஸ்கே ஒரு கண்ணை வச்சுருப்பாங்க ஸோ அவரையும் கம்மி தொகைக்கு சிஎஸ்கணிக்கு தேவைப்பட்டால் வாங்க வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் ஃபாஸ்ட் பவுலர் கொண்ட ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்கு கிடைக்கிறன்னா வனித்து கசரங்கா ரச்சிங் ரவீந்திரா போன்ற வீரர்களை நல்ல தொகை கொடுத்து சிஎஸ்கே அணி ஆக்ஷனில் வாங்க வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக சிஎஸ்கே அணி கெய் ஜெமினிசனத்துக்கு பதிலாக ஒரு தரமான ஃபாரின் பேக்கப் ஆல்ரவுண்டர் மற்றும் பேக்கப் ஃபாஸ்ட் பாலரை வாங்கினோம் அந்த வகையில் அல்சரி ஜோசப் டேவிட் வில்லி ஆஞ்சலோ மேத்தியூஸ் போன்ற வீரர்கள் அவங்களுடைய அடிப்படை தொகைக்கு இந்த ஆக்ஷனில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்களெல்லாம் சிஎஸ்கே அணி பேக்கப் ஆல்ரவுண்டர் கொண்ட ஃபாஸ்ட் பவுலர்கள் அட்டாகில் வாழ்க வாய்ப்பு இருக்குது ஸோ சிஎஸ்கே அணிக்கு வந்து விளையாண்டா கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ஐபிஎல் சீசனாக இந்த சீசன் இருக்கும் ஸோ அடுத்ததாக இளம் வீரர்கள் லிஸ்ட்டில் சிஎஸ்கே அணி தினேஷ் பவா தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீசன் இந்த வருடம் சீத்கணி ஆக்ஷனில் கிடைக்கி வச்ச சேனாதிபதி போன்ற வீரர்களை வாங்க வாய்ப்பு இருக்குது அதே போல் ஆதா சிங்க அவருடைய அடிப்படை விலைக்கு இருந்தால் கிடச்சா சிஎஸ்கேனி பர்ஸ்ல காசு இருந்தால் அவரையும் மீண்டும் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் பிக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வீரர்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேனி ஆக்ஷனில் டார்கெட் பண்ணி வாங்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்கப்படுது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சொன்ன இந்த லிஸ்ட்டில் சிஎஸ்கேனி யாரை யாரை ஆக்ஷனில் எவ்வளோ தொகைக்கு வாங்கினா நல்லாயிருக்கும் யாரை வாங்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ சிஎஸ்கேனி பெஸ்ட் டுக்கு பதிலாக கண்டிப்பாக யாராக வாங்கணும் அதே போல் ஐம்பத்திராயிர்க்கு பதிலாக யாரை வாங்கணும் அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் ரெடி பண்ணுங்கள் இந்த திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்